அனைவருக்கும் வணக்கம். தமிழில் சித்திரை வைகாசி என்று மாதங்கள் இருப்பதை போன்று சமஸ்கிருதத்திலும் மாதங்கள் உண்டு. அவற்றில் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுவது தாமோதர மாதம் எனப்படும் கார்த்திகை மாதம். தமிழில் வரும் கார்த்திகை மாதமும் இதுவும் வேறு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கார்த்திகை மாதம் மிகவும் பிரியமானதாகும். மாதங்களில் பகவான் கிருஷ்ணர் மார்கசீர்ஷ மாதமாக திகழ்வதைப் போல ஸ்ரீமதி ராதாராணி அதற்கு முந்தைய மாதமான கார்த்திகை மாதமாக திகழ்கிறார். இது ராதாராணியின் மாதம் என்பதால் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானதாகும். அன்னை யசோதா பகவான் கிருஷ்ணரை கயிற்றினால் கட்டிய தாமோதர லீலையை இம்மாதம் புகழ்ந்துரைக்கின்றது. கார்த்திகை மாதத்தில் மேற்கொள்ளப்படும் விரதங்கள் அதிக பலனை கொடுக்கக்கூடியவை. தூய்மைப்படுத்தும் விரதங்களில் அவை தலை சிறந்ததாக கருதப்படுகின்றன. மற்ற விரதங்களை 100 முறை அனுஷ்டிப்பதால் வரும் பலன் கார்த்திகை விரதத்தை 1 முறை அனுஷ்டிப்பதால் அடையப்படும். கார்த்திகை விரதத்தை முறையாக பின்பற்றினால் மந்திரங்களை உச்சரிப்பது, தீர்த்த யாத்திரை செல்வது போன்றவற்றை காட்டிலும் லட்சக்கணக்கான மடங்கு அதிக பலனை அடையலாம். இம்மாதத்தில் விருந்தாவனத்தில் தாமோதரரை வழிபடுவோர் எளிதில் கிருஷ்ண பக்தியை அடைய முடியும். தாமோதர மாத பூஜையில் மிகவும் முக்கியமானது பகவான் கிருஷ்ணரை தாமோதரரின் வடிவில், அதாவது அவரது வயிற்றை கயிற்றின் மூலம் உரலுடன் கட்டப்பட்ட வடிவில் வழிபடுவதாகும். இந்த வழிபாட்டினை விருந்தாவனத்தில் செய்வது சாலச் சிறந்தது என்றாலும் ஒவ்வொருவரும் அவரவரது வீட்டில் இவ்வழிபாட்டினை எளிமையாக சிறப்புடன் செய்யலாம். உரலில் கட்டப்பட்ட கிருஷ்ணரின் படத்தை தாமோதர மாதம் முழுவதும் உங்களது பூஜை அறையில் வைத்து பூஜிக்கவும். ஒவ்வொரு நாளும் பகவான் தாமோதர கிருஷ்ணருக்கு காலையிலோ மாலையிலோ அல்லது 2 நேரங்களிலுமோ நெய்தீப ஆரத்தி காட்ட வேண்டும். பகவான் தாமோதர கிருஷ்ணரின் படத்தின் முன்பு மண்ணாலான அகல்விளக்கை கொண்டு நெய்தீபம் ஏற்றி பகவானின் பாதத்தில் 4 முறையும், வயிற்றுப்பகுதியில் 2 முறையும், முகத்தில் 3 முறையும், முழு திருமேனிக்கும் சேர்த்து 7 முறையும் இடமிருந்து வலமாக ஆரத்தியை காண்பிக்க வேண்டும். சத்யவிரத முனிவர் இயற்றிய தாமோதராஷ்டகத்தை பாடுவது கூடுதல் விசேஷம். கார்த்திகை மாதத்தில் தினமும் ஸ்ரீமத் பாகவதத்தை படிப்பதன் மூலம் 18 புராணங்களையும் படித்த பலனை அடைய முடியும். ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமஜெயம் செய்வதும், துளசி தேவிக்கு தினமும் பூஜை ஆரத்தி செய்தும், தினமும் தங்களால் முடிந்த உணவை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமும் செய்யலாம். கார்த்திகை மாதம் முழுவதுமே திருவிழா மாதம் என்ற போதிலும் சில குறிப்பிட்ட திருவிழாக்கள் சிறப்பு பெறுகின்றன. ராதாகுண்டம் தோன்றிய பகுலாஷ்டமி திருநாள், யமதீபம், நரக சதுர்தசி, தீபாவளி திருநாள், கேதார கௌரி விரதம், ஸ்ரீ கிருஷ்ணர் கோவர்தன மலையை உயர்த்தி பிடித்ததை நினைவு கொள்ளும் கோவர்தன திருவிழா, கந்த சஷ்டி, கார்த்திக ஸ்நானம், யமத்யுதியை போன்றவைகளாகும். ஓம் தாமோதராய வித்மகே ருக்மணி வல்லபாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத். மீண்டும் அடுத்த பதிவில். நன்றி.